பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினால் இன்று வெள்ளிக்கிழமை கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் சக்திவேல் தலைமையில் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் பெருமளவான தொழிலாளர்களும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்தம் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவை வழங்குமாறு அரசாங்கம் கம்பெனிகளிடம் கோரிக்கை விடுத்ததுடன் அமைச்சரவையிலும் இதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது என்றாலும் கம்பெனிகள் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாது என தொடர்ச்சியாக கூறி வருவதுடன் அரசாங்கத்தின் தீர்மானத்தையும் ஏற்க மறுத்து வருகின்றன இது தொடர்பில் தொழிலமைச்சர் முதலாளிமார் சம்மேளனம் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கும் இடையில் நடைபெற்ற பல சுற்று பேச்சுவார்த்தைகளும் தோல்வியிலேயே முடிவடைந்தன இதன் காரணமாகவே கம்பெனிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இன்று கொழும்பில் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை புறக்கணிக்காதீர் சம்பள விடயத்தில் இழுத்தடிப்பு வேண்டாம் அராஜக கம்பெனிகளே தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை கொடு இல்லாவிட்டால் தோட்டங்களை விட்டு வெளியேறு போன்ற பல்வேறு சுலோகங்களை காட்சிப்படுத்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தவை குறிப்பிடத்தக்கதாகும்